என்னது நாமக்கல்லுக்கு வந்தாரா மகாத்மா காந்தி? நாமக்கல் குளக்கரை அருகே உள்ள மலைக்கோட்டையின் அடிவாரத்தில் உள்ள திண்ணையில் அமர்ந்து மகாத்மா காந்தி பேசி கொண்டிருந்த இடத்தில் நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என அம்மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் 1934 நாமக்கல் நகரில் அமைந்துள்ள குளக்கரை அருகே உள்ள பாறையில் அமர்ந்து இந்திய சுதந்திர போராட்டம் மற்றும் விடுதலையின் அவசியம் குறித்து மக்களுக்கு தேசத்தந்தை மகாத்மா காந்தி பரப்புரை ஆற்றியதாக கூறப்படுகிறது. காந்தியடிகள் நாமக்கலுக்கு வந்து சுமார் 88 ஆகிய நிலையில் அவர் வந்த இடத்தில் நினைவு சின்னம் அமைத்திட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். காந்தியடிகள் பேசிய இடத்திற்கு நினைவு சின்னமாக அன்றைய தினம் மேடை அமைக்கப்பட்டது. இந்த மேடையை கடந்த 1954 கர்மவீரர் காமராஜர் அவர்கள் திறந்து வைத்தனர் எனவும் கூறப்படுகிறது. கடந்த 15/8/1947 காந்திஜி பேசிய இடத்தின் அருகே உள்ள மலைத்தீட்டில் சுதந்திர விடுதலை தேச பக்தர்கள் பொன்னேரி சிவஞானம் பிள்ளை, சீனிவாச ஐயங்கார் ஆகியோர் சுதந்திரம் பெற்ற நாளில் சுதந்திர தீப மேடையை அமைத்து நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்பதை அனைவருக்கும் தெரிவிக்கும் விதமாக தீபம் ஏற்றி சுதந்திரத்தை அனைத்து மக்களுக்கும் அர்ப்பணித்தனர். எனவே தற்போது நாமக்கல்லில் இருக்கும் இந்திய சுதந்திர வரலாறு சின்னங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் காந்தியவாதி சமூக ஆர்வலர் ரமேஷ் மற்றும் மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம். நம்ம இங்கே இருக்கிற பகுதி வந்து நாமக்கல் மாவட்டத்தில் மலைக்கோட்டை பகுதியில் இருக்கோம். இந்த மலைக்கோட்டை பகுதியில் வந்து கிட்டத்தட்ட இது மிகப்பெரிய ஒரு வரலாறு புதைந்த ஒரு இடம். அதில் குறிப்பாக நம் நாட்டுக்கு, அதாவது நம் நாட்டினுடைய தேசத்துக்காகவும் பல்லார், அதாவது சுதந்திரம் பெறுவதற்கான இன்னுயிர் நேர்த்தவர்களில் மிக முக்கியமாக நினைவு கூறத்தக்க மகாத்மா காந்தி அவர்கள் வந்து 14/2/1934 இந்த இடத்துக்கு வந்து சுதந்திர வேட்கைக்கான பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது சுமார் ஒரு 10,000 பேர் இந்த பகுதியில் வந்து இங்கிருந்து இந்த மேடையில் இந்த இடத்துலேருந்து பேசின இடத்துலேருந்து அந்த பிரச்சாரத்தை வந்து கேட்கறதுக்காக பொதுமக்களாக கூடியிருந்திருந்தாங்க திரளாக. அதே மாதிரி இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சுதந்திரத்தினுடைய உயிர் தியாகத்தை செய்து சுதந்திரம் பெற்ற அந்த நாளில் நமக்கு நாமக்கல் மாவட்டத்தில் அதே 15/8/1947 இங்கே சுதந்திர தீபத்தை வந்து ஏற்றி அன்றைய தினமே இங்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு பதிவை வந்து பதிவிட்டிருக்காங்க இங்கே கல்வெட்டாக. அந்த கல்வெட்டும் இங்கே தான் இன்றைக்கும் அது வந்து நிலையாக இருக்கிறது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா 13/11/1954 இந்த மேடையானது காமராஜர், கர்மவீரர் காமராஜர், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த அவர்கள் வந்து அன்றைய முதலமைச்சராக வந்து இந்த மேடையை இந்த தொடக்கி வைத்திருக்கிறார்கள். இதை மூன்றுமே பார்க்கும்போது நாமக்கலுக்கு வந்து மகாத்மா காந்தி அவர்கள் இங்கே வந்து சென்றதும், அதே போல் சுதந்திர தீபத்தை அன்னைக்கு ஏற்றிய அந்த ஒரு சிறப்பு மிக்கதும், அதே தொடர்ந்து காமராஜர் அவர்கள் வந்து இங்கு நமக்கு இந்த மேடையை அவர்களாகவே இந்த கல்வெட்டை திறந்து வைத்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு. இது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இது தெரியுமா தெரியாதுங்கிறதெல்லாம் முக்கியமில்லை. நாம் இதை கொண்டு போய் தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளுடைய பயனாக இருக்கணும், அது நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த இடமானது இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து தூய்மை இல்லாமல் இருக்குது. காரணம், இங்கே வந்து பராமரிப்பு இன்னும் எதுவுமே கொண்டு வரலை. இதை இந்த இவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்பு இந்த இடத்துல இருக்கும்போது இந்த இடத்த வந்து நாம் வந்து புதுப்பித்து இது வந்து ஒரு பொறுக்க, அதாவது ஒரு அருங்காட்சியகமாக கூட அமைக்கணும். காந்தி அவர்கள் வந்து இப்போ சென்ற இடமும் காமராஜர் அவர்கள் வந்து சென்ற இடமான இந்த இடத்த வந்து ஒரு மியூசியம் போல் இதை வந்து வடிவமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி கடந்த 2 முன்னாடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்ட்ட கொடுத்துருந்தோம். ஆனால் அவர்கள் பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இடமானது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது, அவர்கள் பார்த்து தான் இதை வந்து அந்த மாதிரியான முன்னெடுப்பு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இல்லாமல் இங்கே வந்து ஒரு மது பாட்டில்கள் வந்து இங்கே உடச்சி போட்டிருக்கிறது, அதே போல் இங்கே தூய்மை இல்லாமல் எல்லா குப்பைகளும் இங்கே கொட்டியிருக்கிறது, இது போல் சீர்கேடுகள் ஏராளமாக இந்த இடத்துல இருக்குது. அதனால் இந்த காணொளி வாயிலாக நாம் வந்து உரிய தொழில் துறையாகட்டும் அல்லது அதில் சார்ந்த இன்னும் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும்
இந்த காணொளியின் மூலமாக அவர்கள் இதை பார்த்து இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நகரத்தினுடைய அடையாளமான இந்த இடத்தை மிகவும் தூய்மையாக பராமரிப்பதற்கு ஒரு முயற்சியை உடனடியாக எடுக்கணும்னு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். காந்தியவாதி ரமேஷ், நன்றி, வணக்கம்.